வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக சமாதானம் கவி 101. சமையல் திட்டம். 200 பேர்களுக்கோர் சமையல் கூடம் ஏற்படுத்தி அவர்களிலே 20 பேர் ஒரு நாளைக்கென முறையாய் சமையல் செய்வார். உணவு வகை திட்டங்கள் வாராவாரம் உருவாக்கி அதன்படியே அன்று அன்று ஒழுங்காக உலகெங்கும் சமைத்து உண்பார். வரும் நாளில் காய்கறிகள் பழத்தோட்டங்கள் வளர்ந்து செழிக்கும் திருட்டுக்கிடமில்லாமல். விளக்கம்: 100 தம்பதிகளை, அதாவது 200 பேர்களை ஒரு பகுதியாக்கி அவர்களுக்கு ஒரு பொது சமையல் கூடம் ஏற்படுத்த வேண்டும். அதில் தினம் 20 பேர்கள் சமைப்பார்கள். 10 பேர்கள் இந்த பகுதியின் மேற்பார்வை செய்யும் நிர்வாக பொறுப்பை கவனிப்பார்கள். மற்ற 170 பேர்கள் வேறு தொழிலுக்கு போவார்கள். இவ்வாறு தொழில் திட்டத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அந்தந்த பகுதிகளுக்கு வேண்டிய உணவு திட்டங்களை அனைவர்களின் ஒத்துழைப்புடன் வாரம் ஒரு முறையாக முன்கூட்டியே வகுத்துக் கொள்ளலாம். உலக மக்கள் அனைவருக்கும் இத்தகைய உணவு திட்டம் பொதுவாக இருக்கும். ஆனால் அங்கங்கே கிடைக்கும் காய்கறிகளுக்கு ஏற்பவும் சிறு சிறு மாறுதல்களை அமைத்துக் கொள்ளலாம். சிறுவர்கள், பெரியவர்கள், ஆண்கள், பெண்கள், சாதாரண தொழில் செய்வோன், நிர்வாகி, மருத்துவர், விஞ்ஞானி யாவர்க்கும் பொது விடுதியில்தான் சாப்பாடு. அவரவர்கள் தம்பதிகளாக வாழ 10x10 அடி இடமும் அந்தந்த பிராந்திய சீதோஷ்ண நிலைக்கேற்ப அங்கு பொருத்தம் என வகுக்கப்படும் உடைகளும் யாவருக்கும் சமமாகவே இருக்கும். ஆடு மாடுகள் பயிர்களை மேய்ந்துவிடுமே என்ற பயமும், பொருள்கள் பிறரால் களவாடப்படுமே என்ற பயமும் உலகில் இல்லையானால் எங்கெங்கும் மண்வளம், நீர்வளம் என்பனவற்றிற்கு ஒப்ப காய்கறி தோட்டங்களும் பழத்தோட்டங்களும் மற்றும் பலவகை மரங்களும் அடர்ந்து செழித்து இருக்கும். வாழ்க வளமுடன்.